நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதா அதிமுகவை ஆதரித்தது போன்று வீடியோ வெளியிட்ட மாஃபா பாண்டியராஜன் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வால் தனது மருத்துவ கனவு சிதைந்து போனதால் பாதிக்கப்பட்ட அரியலூர் மாணவி அனிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் மாணவி அனிதா அதிமுகவை ஆதரிப்பது போன்று வீடியோவை சித்தரித்து அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அமைச்சர் மாபா பாண்டியராஜனின் இத்தகைய செயல் அனைத்து தரப்பினரின் கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது அமைச்சர் பாண்டியராஜனின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அனிதாவின் சகோதரர் மணிரத்னம் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய தனது சகோதரியை கொச்சைப்படுத்தும் இந்த செயல் வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் மறைந்த ஜெயலலிதாவின் சடலத்தை போன்று பொம்மை செய்து வாக்கு சேகரித்தவரிடம் இதைவிட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உங்களுக்கு என்ன திருலாம் வேண்டி கிடக்கு பாண்டியராஜன் அவர்களே இன்னைக்கு நீங்கள் ட்விட்டரில் தங்க அனிதாவை வச்சு வாய்ஸ் எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அனிதா வந்து நீட்டை ஆதரிக்கிற மாதிரியும் அதிமுகவை ஆதரிக்கிற மாதிரியும் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வேலை அது தெரியுமா ஆ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு ஒரு லட்சியத்தோட இறந்துருந்தாங்கன்னா அவங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணுவீங்களா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நீங்களாம் இந்த ஆர்எஸ்எஸ் சனாதன பயிற்சி பெற்றவங்க தானே கண்டிப்பாக பண்ணுவீங்க ஏற்கனவே உங்கள் கட்சி தலைவர் மறைந்த முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களோட பிணத்தையே உருவமாக செஞ்சு ஓட்டு கேட்ட அரசியல்வாதி தானே நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் உங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது புன பிணத்தில் உண்டு வாழ்கிற ஒரு பூவை விட மோசமானவர் நீங்கள் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க முத முதலாக ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாநிலங்களவையில் நீட்டை பற்றின வாக்கெடுப்பு வரும்போது அதை நீங்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீட்டு வந்துருக்கே வந்திருக்காது நீங்கள் வெளிநடப்பு செஞ்சீங்க அதனால தான் அதுதான் நீங்கள் முதல் முதலா பண்ண ஒரு துரோகம் அனிதா அதிமுகவை ஆதரிப்பது போல சித்தரிக்கப்பட்ட வீடியோ வெளியானது தொடர்பாக அனிதாவின் சகோதரர் மணிரத்னம் பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தார் அதில் ஆவடி தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் மாஃபா பாண்டிய ரஜினை தகுதி நீக்கம் செய்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நீட் எதிர்ப்பாளர்கள் அமைச்சர் மாஃபா பாண்டிராஜனுக்கு எதிராக ஆவடி தொகுதியில் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்ததற்காக கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் மாணவி அனிதா அதிமுகவை ஆதரிப்பது போன்று வீடியோவை அமைச்சர் மாபா பாண்டிராஜன் வெளியிட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு ஆளாகி உள்ளது கடும் எதிர்ப்பு எழுந்ததால் தனது ட்விட்டர் பக்கத்தில் இருந்து அந்த வீடியோவை அமைச்சர் நீக்கியுள்ளார்